எல்லாம் சரியில்லையே. நீ போகிறா பாலா. மோகனா, ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்ல வீடியோ கேமரேஜ் எடுத்திருக்காங்க, அந்த சீடியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரியும் சொன்னா, பெரிய பங்களாவை எடுத்து உன சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏண்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பீங்களா, பெரிய பங்களாலயே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ண கிளி, ரெண்டு பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. ரெண்டு பொண்ணுங்களை பிராத்தல இறக்கிட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காம பாரு. போடா புரோக்கர் போக்கு, டேய் ஓடுறடா, புடிங்கடா புடிங்கடா. என்ன வேணும்? சிக்கல் சண்முக சுந்தரம், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க, நானும் ஊதுறேன். ஐயா சிக்கல் என்ன? சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஏமா, நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன், நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஏன் ஆள விடு போ. சிக்கல் சிக்கல் தாங்க வச்சு வர. அப்பா, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்ட இருக்கு. தெரியுமே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு, நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறந்தீங்க, என்ன கேப்பாங்க? நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி, நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள்ள எங்க ஓடினாலும் உன்ன விட மாட்டேன்டி. வெளியே தில்லானா மோனா பால் பத்மினி புடவை உருவனா, உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா? மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற, அப்படி இல்லைன்னா அன்றவார உருவி அருவா பணை வச்சு அறுத்துருக்கு. வந்த அந்த நாலு பேரும் உங்களை கதற கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமாக்கிறான். இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்டுறாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. மாஸ்டர், அப்ப நம்ம பிளானிங்? அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான் நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தனா. என்னடா இது,
ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு முந்து போச்சு. புலிக்கு பசியா இருக்கும், டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்கோ இதோ, இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்குதானே செய்யும். பிபியுமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்சகாமல, லிவர் கூட கொஞ்சம் புளி. என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புளிக்கு இருக்கு, இவ்வளவுதானா? இல்ல புளிக்கு எய்ட்ஸ் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க, நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புளி எழுப்பிடா. நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ, ஒளி எதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற, உள்ள போ. இந்த குண்ட உள்ள பூட்டி வைப்போம், அப்பதான் நிம்மதி. பாஸ், அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவிய நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டன கதவை திறக்கறீங்க, காயத்ரிக்கு ஏன் பிடிக்கிறீங்க? இந்தாங்க கூட. என்னடா இது, புலி பசிச்சாலும் புள்ள தின்னாதுன்னு வாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பாற முன்னாடி மாதிரி இப்ப சூட்டிங் இல்ல, என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரையும் வாங்கி போட்டு காப்பாத்து. புளியோதரையா? ஆடா படுபாவி, புலியோட வரலாறிய பொசுக்குன்னு ஆக்கிட்டேடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவியை நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர், சாவியை காணோம். சாவியை காணுமா? டேய் எங்க எங்க சாவி இருக்குது? போடா போடா, போய் பேரா பேரா போடா, கடிச்சிரு. ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான்னு சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். புளியை காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர், புலி சாவியை சாப்பிட்டு. என்னடா இது, ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது, இது புளியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா, டாக்டர் சீரநகருக்கு ஒரு ஊசியை போடுங்க. இதோ பார், இப்ப எனக்கு சாவி வேணும், அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், காரணம் பண்ணிக்க முடியும். ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க, புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும், சாவி வெளியே வந்துடும். காயத்ரி எங்க போனா? மாப்பிள்ள, காயத்ரி எப்படி வந்து காப்பாத்திருக்கு? ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்ட குழந்தை பிறந்த மாதிரி புலி பீய வச்சு பீத்திக்கிற. குரா, இப்படி நாருது, சாவி கிடைச்சிருச்சு. காயத்ரி என்ன சமையல் பண்ற? எல்லாரும் திட்டாங்க கருமா. ஐயா, யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமய கட்டுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கயா. வேணும்னா நான் செஞ்சிருக்கிற ஒரு வடையை சாப்பிட்டு பாருங்க. கிழிச்ச வடையா நல்லா இருக்குமா? நீ என்ன மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறியா? வெளிய போகல? வெளிய பஸ் புடிக்கதாங்க போன, அதுக்குள்ள நீங்க என்ன புடிச்சிங்க? வரங்க. என்னடா அது கையில வடைங்க? வடையா? ஐயா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய், இது உள்ள தள்ளுறது இல்லடா, ஆல்ரெடி வெளிய தள்ளனது. இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி அவுட் கோயிங். டேய் விட்டு, ஓவரா பேச குடுறேன். டேய் குடுறாங்க, டேய் குடுறாங்க. இந்த மலையில இருந்து என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடைக்கிறது குடுக்க மாவன. சரி, யார் சாப்பிட்ட? என்ன நல்லா இருக்குதா வடை? உளுந்த வடையா, பருப்பு வடையா, மசால் வடையா? ஓ, காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கலையே, அவசரப்பட்டு வாயில போட்டியாக்கு. நல்ல வாசமான மடை கூட வாய்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாரதுரா போல. என்ன வாய? மறுபடியும் ஏண்டாவது ஞாபகப்படுத்துற என்ன தெரியல, நான் தான் பி ரமேஷ், கார்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம்.
நான் சுருக்கமா மலம் மலம் தான். ஐயோ மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல. காயத்ரி காயு காயத்ரி, கண்டிப்பா உங்க அப்பா தள்ளி மணி செத்துருக்க சான்ஸே இல்ல. இதெல்லாம் மாமாவோட டிராமா, இதெல்லாம் பேசிட்டு நேரம் நீ கிளம்ப போலாம். இப்ப நான் உங்க கூட வந்தா இந்த கல்யாணம் நின்னரும், அப்புறம் எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார். நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அவர் இறந்தத நான் கண்ணா. வாழ்க்கையாசமாச்சு. கல்யாணத்தை நிறுத்தினாங்க, எவ்வளவோ பிளான் பண்ணுவோம். ஆனா உங்க சிஷ்யன் குவார்ட்டர் பிரியாணில கல்யாணத்தை நிறுத்திட்டா.